மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று சரவண பவ எனும். ஆக்சுவலி நான் வந்து அந்த ஒரு ஒரு சிங்கள பாட்டையும் எடுத்திருந்தேன். நான் சொந்தமாக கம்போஸ் செய்து மியூசிக் கம்போஸ் செய்து நடிப்பு என்பது அவ்வப்பொழுது வந்து விட்டு போகும் ஒரு விஷயம் தான் அது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் தென்னிந்தியாவில் பல திறமைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு ஆதர்சம் மிக்க நமது நமக்கு ரொம்ப நெருக்கமாக மிக பிரபலமாக தெரிந்த ஒரு கலைஞரை சந்திக்கின்றோம். அந்த வகையில் மோகன் வைத்தியா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அவர் அண்மையில் நடைபெற்ற யாழ்ப்பாணத்தில் இந்திய உதவியோடு நிர்மாணிக்கப்பட்டு இலங்கை அரசிடம் கையளிக்கப்பட்ட கலாச்சார மண்டபத்தை கையளிக்கும் நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக வருகை தந்திருந்தார். அந்த வகையில் அவருடன் நேர்காணுகின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுட்டு மகிழ்ச்சி. அந்த வகையில் அவரது அனுபவங்களை பற்றியும் நாம் அவரோடு பேசிக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் அந்த கலாச்சார மண்டப திறப்பு விழா நிகழ்ச்சி நிகழ்வுகளை சிறப்பிக்க வந்திருந்தீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து எனக்கு ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன், ஒரு புண்ணியமான விஷயமா நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு இந்திய குடிமகனாக நான் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஏன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள், எல் முருகன் அவர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினது வந்து ரொம்ப பெருமையாக நினச்சேன் நான். சரிங்களா? அதே போல் நம்ம இலங்கை மக்களையும் எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இலங்கை மக்களை, இலங்கை மக்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமைகள், அவங்கக்கிட்ட உள்ள அந்த கலை சம்மந்தப்பட்ட திறமைகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த இதில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் கூட அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்த பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட பெரிய மனிதர்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. எஸ்பெஷலி நம்முடைய ஜனாதிபதி அவர்கள், அவர்களை சந்திக்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஒரு சாதாரண ஒரு மக்களுடைய மக்களாக இணைந்து அவரும் வந்து எல்லாரோடையும் கதைச்சு அவர் வந்து அவருடைய ஸ்பீச்சை கொடுத்து அவர் சொல்கிறது வந்து நம்மளுக்கு புரியலைன்னா கூட அது ஏதோ நல்லது சொல்கிறாருன்னு மனதில் தோணுச்சு. ஆக்சுவலி அதே மாதிரி தமிழ் டிரான்ஸ்லேஷன் நல்லா இருந்துச்சு. அந்த மண்டபம் வந்து கலை மண்டபம் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது உடனடியாக அதுக்கு வந்து சரஸ்வதி மகால சரஸ்வதி மண்டபம் அப்படின்னு மாத்தினா நல்லது தெரியப்படுத்தியிருந்தார். ஆமா, நேற்று இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கூட இதை ஒரு இலங்கை இந்திய உறவுகளுக்கு ஒரு அடையாளமாக இந்த மண்டபம் அமைய வேண்டும் என்கிற தனது விருப்பத்தை கூட தெரியப்படுத்தியிருந்தார். நீங்கள் ஏற்கனவே இலங்கைக்கு வந்திருக்கிறீர்கள், சில நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு யுத்தம் இல்லாத ஒரு சூழலில், அதுவும் யாழ்ப்பாணத்திற்கு வர வேண்டும் போக வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு பழகின்ற வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இயங்கக்கூடிய பல தரப்பினருக்கு இடையிலே உங்களுக்கு கிடைத்த இந்த விசேடமான வரவேற்பும் அழைப்பும் எவ்விதமாக உங்களுக்கு மனதில் என்ன நினைக்க தோன்றுகிறது? அதுதான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இது. அது அன்றைக்கு மாலை நடந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றது பெரிய 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 ஒரு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு மாபெரும் ஒன்று என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு பெரிய ஒரு திருப்தி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்து இன்று காலை நாம் சந்திக்கின்ற போது கூட அந்த நிகழ்வு முடிந்து விட்டது, நான் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்பதை விடவும் இலங்கையிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை அடிக்கடி தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். இலங்கை பிள்ளைகளுக்கு அல்லது இசை ஆர்வம் உள்ளவர்களுக்கு எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் என்ற விதமாக காலையிலிருந்து கூறிக்கொண்டிருக்கிறது. என்ன உங்களது விருப்பம்? காலையிலிருந்து கூறிக்கொண்டிருக்கவில்லை, புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என்ன உங்களுடைய அந்த விருப்பம் என்ன? இல்ல, இப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த கர்நாடக சங்கீதம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு இசை, அதை பாடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சினிமா இசையை பாடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ரேடியோவில் கேட்டு பாடிடுறாங்க, அவங்களாவே முயற்சி செய்து பாடிடுறாங்க. அப்பொழுது எனக்கு வந்து இங்கே இருக்கிற கலைத்திறமையை பார்க்கும்பொழுது எனக்கு ஏன் அந்த இரண்டையும் நம்ம செய்கிற நிகழ்ச்சி போல் அந்த கலை அந்த கர்நாடக சங்கீதத்தையும் திரை இசையும் ஒன்றிணைத்து நம்ம வழங்கும் பொழுது மக்களுக்கு அது உடனடியாக போய் சேரும். அது ஆஸ்திரேலியாவில் கனடாவில் நான் அதை வந்து நிகழ்ச்சி செய்யும் பொழுது எனக்கு
ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஐயா நாங்க இப்பதான் தில்ருபா பாடல கேட்டு உடனே நீங்க சொன்ன கீரவாணி ராகம் மைண்ட்ல வந்துச்சுங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ராகம் வந்து அவ்வளவு ஈஸியாக பிள்ளைகளுக்கு போய் சேரும் பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்கு, அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அது உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு கீர்த்தனையும் அதனோடு தொடர்பட்ட சினிமா பாடலையும் சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சண்முக பிரியாங்கிற ஒரு ராகம் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நம்ம நல்லூர் முருகன் கோயில் அப்பேற்பட்ட கோவில். ஸோ அது சம்பந்தமா ஒரு ஒரு ரெண்டு வரி பாடி முருகன் சண்முக பிரியன் குமரன் கந்தன். ஸோ அந்த ராகத்துல வந்து ஒரு பிரபலமான பாடல், அதாவது எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவிலிருந்து எம் எல் வசந்தகுமாரி அம்மாவிலிருந்து எல்லோரும் பாடிய ஒரு பாடல். அது கூட நான் திரை இசையை எப்படி இணைக்கிறேன்னு பாருங்க. நீங்க வந்து நாளைக்கு டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லுறீங்க, நீங்க பாருங்க. நீங்க சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சாதிய நாவே நம் தன்ன நம் தன் தாளம் வரும் புது ராகம் வரும் பல பாவம் வரும் அது சந்தன மல்லிகை வாசம் வரும் மணமாலை வரும் சுப வேளை வரும் மனநாள் திருநாள் புது நாள் முனையடைத்திட நம் தன்னம் ந தாளம் வரும் புது ராகம் வரும் பல பாவம் வரும் அது சந்தன மல்லிகை வாசம் வரும் புறமெரித்த பரமன் நெற்றி கண்ணில் உதித்த போதஸ்வரூபன் பொற்பாதம் தன்னை பணிந்து மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று சரவண பவ எனும் திருமந்திரம் தன்னை சாதா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனமா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா சரவண பவ எனும் காதல் கசக்கு தையா வர வர காதல் கசக்கு தையா கசக்கு தையா கசக்கு தையா சரவண பவ எனும் திருமந்திரம். இப்படி பாடினா மக்கள் எல்லாரும் தலையாட்டி கொண்டு ரசிப்பாங்களா இல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா, ஏன்னா இது வந்து ரொம்ப விருப்பத்தோட கத்துப்பாங்க, புரியுதுங்களா? இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து வெறும் கர்நாடக சங்கீதம்னு சொல்லும் பொழுது சில பிள்ளைங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கும், சில பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இது போல ரெண்டுத்தையும் இணைச்சு இதுல விசேஷம் பாத்தீங்கன்னா மலேசியாவில இதை ஒரு நிகழ்ச்சியா நான் நடத்தும் பொழுது 2013 நடந்து 310 பிள்ளைகளை வச்சு 1.5 மணி நேரம் ஸ்கிரிப்ட் இல்லாமல் இது போல பாடல்களை கற்றுக் கொடுத்து 2 விதமான ஒர்கெஸ்ட்ரா பீப்புளை வைத்து கர்நாடக சங்கீத ஆர்கெஸ்ட்ரா மிருதங்கம் கட்டம் வயலின் வைத்து இந்த பக்கம் கீபோர்டு தபலா ட்ரம் பாடு வச்சு அந்த மாதிரி வச்சு நிக்க வச்சு 310 பேரையும் 1.5 மணி நேரம் இந்த மாதிரி நிகழ்ச்சி. அதில் வந்து கீரவாணிங்கிற ராகத்தில் மலாய் பாட்டையும் கலந்து கொடுத்து அவ்வளவு சார். நான் இதுலேயே நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து அந்த ஒரு ஒரு சிங்கள பாட்டையும் எடுத்திருந்தேன் நான் பாடுறதுக்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம அதையும் விட்டு விடக்கூடாது, அதையும் வந்து நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சில பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல்கள் இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து நம்ம டீச் பண்ணும்பொழுது ரொம்ப ஆர்வத்தோட கற்றுப்பாங்க, அதில் பெரிய நம்பிக்கை உண்டு. எனக்கு ஒரு சிறிய சந்தேகம், எனக்கும் பொருத்தமான ஒரு கேள்வி, கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றுக்கொள்ளாமல் ஒரு கேள்வி ஞானத்தோடு இந்த இசை பயணத்தை இசைக்குள் தங்களை மூழ்கிக்கொண்டவர்கள் அதிகமாக நம் மத்தியில் இருக்கிறார். அவ்வாறு முறையாக கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சினிமா பாடல்கள் மீதான மோகத்திலே அல்லது விருப்பத்திலே தொடர்ந்தும் ஒரு ஒரு புலம்பல் போல தமக்குள்ளே பாடிக்கொண்டிருந்தவர்கள் தங்களது இசைத்திறமையை வளர்த்து கொள்வதற்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? அவர்களிடம் ஆர்வமும் ஆசையும் அதிகமாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும், அதற்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக அவர்களை மேடை ஏற்றி பாட வைப்பேன். உங்களுடைய ஒரு சொன்னீங்கள் 6 to 60 வரை என்று, எவ்வாறு அதை கணக்கு பார்க்கிறீர்கள்? எப்படி எப்படிப்பட்ட எப்படி அந்த வகுப்புகள் அல்லது அந்த அந்த பயிற்சி காலம் பயிற்சி முறைமை எவ்வாறானதாக இருக்கும்? ஒன்றும் இல்லையா, நம்ம வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், நான் அன்னைக்கு ஜாஃப்னாலே மாலை அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன்.
இது மாதிரி பாடல்களை வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா கிட்ட நான் அவுட்லைனா சொன்னேன், ஆனா வாசிச்சு பாடி அசத்திட்டாங்க. அந்த ஒரு திறமை இருக்கும் பொழுது நம்மையே அதை வந்து நிறைய அது மாதிரி செய்த அவங்க வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா நிறைய வச்சிருக்கிறாங்க, அவங்க சினிமா பாட்டு பாடுவாங்க, எல்லாரும் குதிப்பாங்க, எல்லாரும் ரசிப்பாங்க. ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் நானும் பாடுவேன் சரிங்களா, அது நான் தெலுங்குலயும் பாடலாம், கன்னடாலையும் பாடலாம், மலையாளத்துலயும் பாடுவேன், பர்மிஷன் கிடைச்சா சிங்களத்துலயும் பாடுவேன், இங்கிலீஷ்லயும் பாடுவேன் பாடலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ராகம்ல இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையிலே இருக்கு, ஒண்ணுமே இல்லை. சங்கராபரணம் அப்படிங்கிற ராகத்தை பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம், ஏனென்றால் அவங்களுக்கு கர்நாடக சங்கீதம் முறையா தெரியாது. சினிமா பாட்டிலையும் ராகம் இருக்குது, தாளம் இருக்குங்கிறது நம்ம சொல்லும் பொழுது அவர்களுக்கு மிக சுலபமாக புரியும் சரிங்களா. இப்ப அந்த சங்கராபரணத்துல நாம் பாடுவது தான் ஹாப்பி பர்த்டே டு யூ, அது இருக்கு. அத பபத பாரிசா இப்படி பாடலாம். அதையே எங்களது இலங்கை கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடு என்று நாம் கருதுவது என்னவென்றால், நீங்கள் வந்த உடனே கூறினீர்கள் அவர்கள் இன்னும் இலங்கைக்கு வெளியாலும் இந்த இசையை கொண்டு செல்ல வேண்டும், அவர்கள் ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வைத்திருப்பதால் அவர்களது திறமை வழிகள் தெரியாமல் இருக்கின்றது என்று. இந்த இசையோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு சினிமா பாடல் இசை கர்நாடக இசை தவிரவும் வேறு என்ன விதமான முயற்சிகள் இவர்கள் இன்னும் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? வேறு என்ன மாதிரி முயற்சிகள்? இந்த இலங்கைக்குள்ளிருந்து இந்த விடயம் வெளியில் கொண்டு வரப்படுவதற்கு, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சரிகமப்பா அல்லது சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட நீங்கள், அதிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற இலங்கை தமிழ் பிள்ளைகள் அங்கு வந்து பாடுவதெல்லாம் பார்த்துக்கிறீர்கள். அது போன்ற வாய்ப்புகள் இலங்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் உங்களது? கண்டிப்பாக. ஏனென்றால் அவர்களுடைய திறமைக்கு தொலைக்காட்சி தான் முக்கியமான விஷயம், புரியுதுங்களா? இப்போ நம்ம இலங்கையிலேயே எத்தனை லோக்கல் சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா, தமிழ் சேனல்கள் இருக்கிறது, நம்ம அதில் அப்பப்போ நிகழ்ச்சிகள் கொடுக்க முடியும், அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், அதன் மூலமாக அவங்கள நம்மளை நாமே அப்ளை பண்ணி நம்ம அனுப்ப முடியும் இது போன்ற இசை நிகழ்ச்சிகளுக்கு, இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு. ஸோ நானே ரூபவாயினியில் வந்து நான் வந்து ஸ்ருதி லயம்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறேன், செஞ்சிருக்கேன். நம்ம ஸ்ரீலங்கா தமிழ் பிள்ளைகளை வச்சு, பள்ளி மாணவர்களை வச்சு ஒரு 4 முறை வந்து பண்ணேன். ஐயா விஸ்வநாதன் அவர் தான் இருந்தார். அப்போது பார்த்து ஞாபகம் இருக்கு. ஆமாம், இல்லை நான் இப்பொழுது அதான் யோசிக்கிறேன் என்னென்றால், இந்த இசை என்பது பாடசாலைகளில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது நிறைய, அது போன்ற அது ஒரு ஒரு பாடமாகத்தான் கற்றுக்கொள்ளப்படுகிறது, புரியுதுங்களா? ஆனா இத வந்து இப்போ இசையிலயோ நாட்டியத்திலயோ அல்லது ஒரு ஒரு நடிப்பிலையோ வர வேண்டும் என்று நினைக்கும் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் இப்ப நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவியான ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் பாருங்கள், நான் இசைத்துறையில் தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னைக்கும் எனக்கு சோறு போடுவது இசைதான், புரியுதுங்களா? ஏனென்றால் நடிப்பு என்பது அவ்வப்பொழுது வந்து விட்டு போகும் ஒரு விஷயம் தான். அது இசை ஒன்று தான் எனக்கு வந்து கை கொடுத்து கொண்டிருக்கு. நான் படிப்புல பெரிய படிப்புல படிக்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுக்க போயிட்டு வந்த ஒரு பயிற்சி பட்டறை அல்லது சொல்லிக் கொடுக்கும் முறைமை எவ்வாறு அமைய வேண்டும்? பொதுவாக இந்த இசை கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் எவ்விதமான ஒரு சூழலில் அல்லது எவ்விதமான ஒரு ஆரம்பத்தில் அவர்களது அந்த பயின்று கொள்ளும் சூழல் அமைய வேண்டும் அல்லது முறைமை அமைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? எனக்கு இது சரியா எனக்கு சொல்ல தெரியல. நான் நினைக்கிறேன் ஒரு பாடசாலையில் ஒரு வகுப்பறையில் ஒரு பாடம் போல படிக்கின்ற இசை அல்லது கர்நாடக, நமக்கு ஒரு வகுப்பறையும் அந்த இசைக்கு தேவையான வாத்தியங்களும் கருவிகளும் நமக்கு அங்கு இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாகவே நம்மளால பண்ண முடியும் அவர்களுக்கு. இப்போ நான் எனக்கு வாய்ப்பு கிடைத்து நான் வந்துட்டேன்னா நான் வந்து வாய்ப்பாட்டு கீபோர்டு வயலின்
அரங்கேற்றம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரங்கேற்றம் நாட்டியத்தில் அரங்கேற்றம் செய்து கொடுக்க முடியும். நடிப்பு வகுப்பும் நடத்த முடியும். ஏ சமையல் வகுப்பு கூட நடத்தும். செய்து கொடுக்கும் பொழுது இப்போ இப்போ நார்மலா ஒரு யூனிவர்சிட்டியில இதுல பாத்தீங்கன்னா மிருதங்கம்னு சொல்லி கொடுக்கும்போது அவரு மிருதங்கம் கற்றுக் கொடுப்பாரு. அவரு அந்த ஒரு குருவாகத்தான் இருப்பார் இல்லையா? வாய்ப்பாட்டுக்கும் பொழுது வாய்ப்பாட்டு குருவாக இருப்பார். ஸோ நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விடயத்தை வந்து நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் எது வேண்டுமானாலும் அங்கு வந்தால் ஒரே கடையில் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூர்ல ஒரு பெரிய கடை இருக்கு, உங்களுக்கு தேவையான குடும்ப பொருட்கள் இங்கு கிடைக்கும் அப்பா அம்மாவை தவிர. பல கலைகளை சென்னையில அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு சரிங்களா? ஸோ நம்ம இதை வந்து பண்ணும் செய்யும் பொழுது எது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். பிறகு நம்ம அதை வந்து டெவலப் பண்ணலாம். சில பேருக்கு நம்ம வந்து ஜாப் கொடுத்து அவங்கள ஹெல்ப்புக்கு உதவிக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அதே மாதிரி என்னென்னா நான் சிங்கப்பூரில் 2 வருட காலம் நாங்கள் பணிபுரிஞ்சேன் நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனில். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்களுக்கு நான் சொந்தமாக கம்போஸ் செய்து மியூசிக் கம்போஸ் செய்து ஒரு 60 பிள்ளைகளை அங்கே கற்றுக்கொண்டு கொள்ள வரும் மாணவர்களை வைத்து பல நிகழ்ச்சிகள் நடத்தினேன். ஸோ நம்ம நம்மளே வந்து பல நாடுகளுக்கு அப்ளை பண்ணி இந்த விஷயத்தை நம்ம மெயில் பண்ணி அதுக்கு ஒரு ஆளை வச்சு இந்த மாதிரி ஒரு குழு நம்ம வச்சுருக்கிறோம், இந்த மாதிரி பள்ளி பண்ணியிருக்கிறோம், இதுலேருந்து நம்ம நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வரோம்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டி கொண்டு போய் நிகழ்ச்சி நடத்திட்டு வரலாம். அதைத்தான் நான் முதலில் கேட்டேன். ஒரு இலங்கைக்கு வெளியால் வாழக்கூடிய தமிழ் மக்களை நோக்கி இந்த நிகழ்ச்சிகள் கொண்டு செல்லப்படுவதற்கு ஒரு முறைமை உருவாக்கப்பட வேணும் கூறியது போல ஒரு பயிற்சியும் கொடுத்து அவர்களை ஆளாக்கி அவர்களை வெளிநாடுகளை நோக்கி ரசிகர்களை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். அதற்கு நல்ல ஒரு பிஆர்ஓ வைத்து கொண்டு அவரை வைத்து நம்ம நிகழ்ச்சிகளை பற்றிலாம் சொல்லி பிறகு இங்கே இருக்கக்கூடிய நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய கோவில்கள் திருமண நிகழ்ச்சிகள் இது போன்ற இதெல்லாம் காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நிகழ்ச்சி கொடுத்து கொண்டே இருக்கணும் சரிங்களா? இப்போ இப்போ ஒருவேளை இப்போ நான் வந்து மார்ச் மாதம் ஆரம்பிக்கிறேன் வைங்களே, உடனே தமிழ் ஒரு இடப்பிறப்புக்கு நான் ஒரு நிகழ்ச்சி என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் கோவில்கள் சரிங்களா? நீங்க பெரிய மேடை கொடுத்தா கூட நான் ஒரு ஒரு 50 பிள்ளைகளை வச்சு நான் நிகழ்ச்சி நடத்தி காட்டிடுவேன். ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வார்த்தைகள் வார்த்தைகள் அது வந்து மாணவர்கள்கிட்டயும் அந்த ஆர்வம் இருக்கணும். இல்ல நிச்சயமாக இருக்கு, ஆசை இருக்கணும். உங்களை போன்றவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் அந்த 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 சந்தர்ப்பம் அமையாமல் பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் பின்பற்றார்கள். கடவுள் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களை உங்களை உங்களது உங்களது திறமைகளை எங்களது பிள்ளைகளோடு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளோடு எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு உங்களிடம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை நாம் நிச்சயமாக எடுக்க வேண்டும். இந்தியாவிலேயே உங்களுக்கும் பல நிகழ்ச்சிகளிலே உங்களை நாங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டிருப்போம். அந்த அழைப்புகளை எல்லாம் விடுத்து இலங்கையிலே நேரத்தை செலவழிக்க உங்களால் முடியும். அது ஏனென்றால் இந்தியாவில் நான் பல விஷயங்களும் செய்து காட்டி விட்டேன். இப்போ அது போகும் எனக்கு. இப்போ இது போன்ற நிகழ்ச்சிகளை இப்பொழுது நான் ஒரு இடத்தில் உட்கார்ந்து இதை முழுமையாக இதை என்னுடைய என்னுடைய ஆன்மாவை அதில் என்னுடைய மனசை அதில் செலுத்தி என்னுடைய இதயபூர்வமாக அதை செய்யணும்னு ஒரு ஆசை எனக்கு. ஏன்னா வயசு ஏறிக்கிட்டே போகிறது பாருங்க. இல்லை உங்களது விருப்பங்கள் நிறைவேற வேண்டும், அதற்கான சூழல் அமைய வேண்டும், பிற ஏற்பாடுகளும் அமைகின்ற போது திரு மோகன் வைத்தியா அவர்களது திறமை எங்களது பிள்ளைக்கும் பிள்ளைகளுக்கும் நிச்சயம் கிடைக்கும். அவர்களையும் ஆளாகி நாளை ஒரு பெரும் கலைஞர்களாக திகழ்வதற்கு இவரது அந்த முயற்சியும் இவரது கலையும் நமக்கும் உதவியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையில் உங்களை ஒரு நீண்ட பேட்டி காண வேண்டும் என்கின்ற போதும் கூட இன்னும் நீங்கள் இலங்கையில் இருந்து செல்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கின்ற காரணத்தினாலும் அடிக்கடி நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்கின்ற காரணத்தினாலும் கூட இந்த ஒரு சிறிய நேர்காணலில் சுவாரஸ்யமாக கண்டிப்பாக இசை அறிவு இல்லாத எங்களுக்கும் இசை மீது உங்களுக்கு ஆர்வம் இருப்பதுனால தான் நீங்கள் இவ்வளவு நேரம் ஒரு காதல் ஏற்படுவதற்கு அதை தூண்டிவிடும் விதமாக உங்களது சிரிப்பும் உங்களது உரையாடல் தொனியும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு ஒரு பழமொழி முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார் முயற்சி உங்களை இலங்கை பிள்ளைகளோடும் இலங்கை பிள்ளைகளோடு இணைந்த நிகழ்ச்சிகளோடும்
உங்களை சந்திப்பதற்கு நாம் காத்திருக்கின்றோம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நான் என்னுடைய துணிமணியெல்லாம் பேக் செய்து கொண்டு கிரிக்கெட்டை காத்துக்கொண்டே இருப்பேன். எப்போ டிக்கெட் வரும் உங்களை எல்லோரையும் நான் நேரில் வந்து கண்டிப்பாக சந்திப்பேன், நிச்சயமாக சந்திப்பேன். நீங்கள் எல்லோரும் சாதிக்க போகிறீர்கள், அதற்கு நானும் கேரண்டி. அவர்களும் அதற்கு வாய்ப்பு அளிக்க தயாராக இருக்காங்க, நீங்களும் தயாராக இருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சாதனை செய்வோம். ஆமாம் நன்றியவர்களே. திரு மோகன் வைத்தியா அவர்களிடம் பல திறமைகள் இருக்கின்றன. நாம் தென்னிந்தியாவிலிருந்து அவரது திறமைகளை அவர் வழிகாட்டும் போது தூரத்திலிருந்து பார்த்தவர்கள் இப்பொழுது அவருக்கு அருகில் இருந்து அவரோடு இருந்து இதை தெரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரும் வாய்ப்பாக ஒரு சூழல் அமைந்திருக்கின்றது. இதை பயன்படுத்தி கொண்டு இவரை இங்கே நாங்கள் தங்க வைத்து எமது பிள்ளைகளினுடைய இசை ஆர்வத்தை இசை திறமையை வளர்த்து கொள்வதற்கு நாம் நிச்சயம் அதுக்கான சூழலை களத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆகவே விரைவில் அந்த முயற்சி திருவினையாகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.